மேகா சாய். நான் ஆல்ரெடி ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நைட் க்ரீம் வீடியோ எப்படி செய்யறது இன்னொரு வீடியோவில் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நைட் க்ரீம் வீடியோ எப்படி செய்யறதுன்னா நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இந்த நைட் க்ரீம் வீடியோ நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாகவும் நல்லா க்ளோவாகவும் வச்சுக்கும். இதை டெய்லியும் நம்ம நைட்டில் யூஸ் பண்ணிட்டு வரனால நல்ல குட் ரிசல்ட்டாக இருக்கும். இந்த நைட் க்ரீம் வீடியோ எப்படி செய்யறதுன்னு தான் நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆல்மண்ட் நைட் க்ரீம் தான் நான் இன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு நான் ஒரு 15 ஆல்மண்டை வந்து ஓவர் நைட்டில் சோக் பண்ணி இந்த ஸ்கின்னெல்லாம் பீல் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். விட்டமின் இ கேப்சூல் 2 எடுத்து வச்சுருக்கேன். அலோவேரா ஜெல் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்ம நைட் க்ரீம் ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து அடிஷ்னலாக ஸ்வீட் ஆல்மண்ட் ஆயிலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஆலிவ் ஆயிலை கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் பீல் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்மண்டை. மிக்சியில் போட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஆட் பண்ணி நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் தண்ணி எதுவுமே நம்ம ஆட் பண்ணிடக்கூடாது அதிகமாக. ஏன்னா நம்ம க்ரீம் பண்ணுறப்ப அந்த திக் கன்சிஸ்டன்சிக்கு வராது. இப்போ இந்த ஆல்மண்டை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஃபில்டர் வச்சு இதை நான் வடிகட்டி எடுத்துட போகிறேன். இந்த ஆல்மண்ட் பேஸ்ட்டை நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துட போகிறோம். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இதில் தண்ணி ஆட் பண்ணி திருப்பியும் ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. இதை ஃபில்டர் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அந்த திக் கன்சிஸ்டன்சிக்கு வராது. இதோட பால் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி நான் ஆல்மண்ட்லேருந்து அந்த பாலெல்லாம் வடிகட்டி எடுத்துட்டேன். நல்லா திக் பேஸ்ட்டாக நான் எடுத்திருக்கேன். தண்ணி 2 டேபிள் ஸ்பூன் தான் விட்டு அரைக்கணும். இல்லைனா கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஈ கேப்சூலை இதில் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் வாவ் அலோவேரா ஜெல் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான அலோவேரா ஜெல் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதில் வந்து நீங்கள் ஆல்மண்ட் ஸ்வீட் ஆயில் இருந்தால் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் கூட ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு இது இப்போ போதும். இதே பெஸ்ட் ரிசல்ட்டு தான் கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும் ஒரு 5 மினிட்ஸ்க்கு. நீங்கள் மிக்ஸ் பண்ண நல்லா திக் பேஸ்ட்டாக வந்துடும். இந்த திக் கன்சிஸ்டன்சி வரதுக்கு எனக்கே 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு அப்படி வரல அப்படின்னா ஒரு பேனில் இதை ஆட் பண்ணி லைட்டாக ஹீட் பண்ணிங்கனாவே திக் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். க்ரீமி ஸ்ட்ரக்சருக்கு வந்துருச்சு. ஆல்மண்ட் நைட் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது ஒரு கண்டெய்னரில் நான் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். இது 15 டேஸ்க்கு வரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அலோவேரா ஜெல் யூஸ் பண்ணியிருக்கோம். இது நல்லாவே நம்ம ஸ்கின்னுக்கு குட் ரிசல்ட் தான் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரப்ப நல்லா இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.
மேகா சாய் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பை பை.